வெல்கம் டு சாசி கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஸுங்க. பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு இதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்க்கலாம். கிரேவிக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு தோலை சீவி இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பட்டாணி வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பயறு கிழங்கு 2 பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைக்கு தாங்க, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இது போல் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கால் முடி அளவு தேங்காய், 1 பச்சை மிளகாய், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள் வந்து 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கால் ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா வேறு என்ன மட்டன் மசாலாவோ எந்த கிரேவி மசாலா ஏதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்து அதையும் திரும்ப 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 1-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் ஃபுல்லாக கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த பச்சைப்பட்டாணியோட ஃப்ளேவரு ரொம்ப கமகமனு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே போலயே இதே மெத்தடில் பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து 1 கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப வீட்டில் எல்லோரும் செய்ய சொல்வாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.